கண்கொள்ளா காட்சி உங்களுடைய அன்பு. என் மனமும் நிகழ்ந்து போனது. உங்கள் அன்புக்கு நன்றி. உங்கள் அன்பு பெருமழை என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி. நம் அனைவரையும் நினைக்கிறது அந்த அன்பு மழை என்பதுதான் உண்மை. இத்தகைய அன்புள்ள மக்களுக்கு யார் துரோகம் செய்தாலும் அவர் என் எதிரிதான். இது கட்சிகளுக்குள்ளான தேர்தல் இல்லை, ஊழலுக்கும் நேர்மைக்குமான தேர்தல். அதில் உங்கள் பங்கு இருக்க வேண்டும். நீங்கள் நேர்மையின் பக்கம் நிற்க வேண்டும். இது என் வேண்டுகோள் அல்ல, காலத்தின் கட்டாயம், நம் கடமை. சரித்திரம் நமக்கு அளித்திருக்கும் அரிய வாய்ப்பு, தமிழகத்தை மாற்றி அமைக்கும் ஒரு அற்புத வாய்ப்பு. சீரமைப்போம் தமிழகத்தை என்று நாங்கள் எழுப்பிய குரலுக்கு மறுகுரலாய் எதிரொலியாய் ஊரே ஆர்ப்பரிக்கிறது. இங்க வருஷாபரம் உங்ககிட்ட இருந்து 2% வரி வசூலிக்கிறாங்க, இஎஸ்ஐன்னு. அந்த ஆஸ்பத்திரி கட்டி முடிச்சாங்களா? எத்தனை நாள் இதுவரை வசூலிச்ச பணம் 20,000 கோடி. அதை கொடுத்திருந்தால் எவ்வளவு சிறப்பான ஊராக இருந்திருக்கும் இது. நாமெல்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகும் ஒரு கட்டிடக்கலையை பாலம்னு கூப்பிடுவான். நமக்கு அதுதான் ஸ்பெல்லிங் பாலத்திற்கு. ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு பாலம் என்றதை லாபம் என்றுதான் பார்க்கிறார்கள் அவர்கள். அதனாலதான் உங்க பாலம் எல்லாம் பாதியில் நின்றுட்டு இருக்கு. அதை முடிக்க வேண்டும். உங்கள் போக்குவரத்தை எளிதாக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை எளிதாக்க வேண்டும். அதை செய்வதற்கு திட்டத்துடன் தயாராய் முனைப்புடன் நேர்மையுடன் ஒரு கட்சி வந்திருக்கிறது. நேர்மையை ஆதரிக்க வேண்டியது உங்கள் கடமை. ஓட்டு உங்கள் உரிமை. அதை செய்யுங்கள். அப்படி செய்தால் நாளை நமதாகும். நாளை 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 இந்த கோஷத்துடன் பயணத்தை தொடர்கிறேன். இது வெற்றி பாதைதான் என்ற ஆசி குரல் தான் நாளை நமதே எனும் இந்த கர்ஜனை. நாளை நாளை நாளை. நன்றி.